நாளைக்கு மக்கள் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொன்னாக்கா போராட்டங்கள் தொடருமா, இந்த இடத்தை விட்டு எல்லாரும் காலி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. எங்களோட ஆஃப் கேமரா வந்து பேசியிருந்தாங்க என்னன்னா, பார கியன்னங் இன்ன அரகல பூமியட்ட ஆவோத் மே அரகலே ஜாயக்ரஹணே கர்ணேக கர்ணவாம தமாய். பலர் இங்க இருந்து போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, நாங்க காமிச்சிருந்தோம் உங்களுக்கு. இந்த கேஸ் எல்லாம் மடிக்க போகல, அதுல ஒரு ஏழு எட்டு உசுறு போச்சு. அந்த உசுருக்கா வேண்டி சரி இந்த மனுஷர் இந்த நாட்டுக்கு உதவி செய்யறதுக்கு வரணும்னு வேணுண்டா, அந்த உம்மா அப்பாக்கு அந்த பெத்த ஆட்களுக்கு அந்த ஃபேமிலி ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகமா பேற்றப்படாது. தருணியாங்க அபிதமும் பேரகன கீழா வின வின வெடிக்கரு தம்மள வெடிதல மரவள மே அரகலே நவத்தன்னு புழுவாங்க கீழ இத்தனவனா ஏக கோட்டாபே ராஜபக்ஷட உணா வகை மம்முலாவா ரணில் விக்ரமசிங்கனா தேனவா ரணில் ராஜபக்ஷட தேனவா. ஹாஸ்பிட்டல்ல உள்ள மோச்சரியில இருந்த இடம் தெரியாத சில பாடிஸ் தான் இங்க கொண்டு போட்டிருக்காங்க. ஏன்னா மக்களை வந்து பயங்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணாங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அஸ்லாம் வலைக்கும், வணக்கம், ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி. ஸோ 9ஆம் தேதி போராட்டங்கள், அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு கதை போயிட்டு இருக்கு இல்லையா. அதை தாண்டி கைது செய்யப்பட்ட ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், ஆசிரியர் சங்கத்தின் பிரதமர் செயலாளர் அவர்கள், 28ஆம் தேதி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு இன்னைக்கு வந்து பிணையில் வெளியே வந்திருக்காரு. இப்படி வெளியே வந்த உடனே ஆரவாரமிட்டு அவருடைய தோழர்களாக இருந்தாலும் சரி, ஏனைய ஆர்ப்பாட்டக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரணில் அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக கோஷமிட்டதை நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது நாளைக்கு இந்த கோல் ஃபேஸில், அதாவது இந்த காலி முகத்திடல்ல 9ஆம் தேதியான பெரிய போராட்டம் இடம்பெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இந்த போராட்ட களத்தில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு தேரர், சுஜாத தம்ம தேரர் அப்படிங்கிற தேரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளைக்கு இந்த இடத்துக்கு மக்கள் வரலைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 5 மணியோட இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல அதன் மீது ஒரு மனு போடப்பட்டு சட்டமா அதிபர் வந்து இல்லை, 10ஆம் தேதி வரைக்கும் போராட்ட களத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் அதை மீறி இன்னைக்கு வந்து 8ஆம் தேதி, அப்போ நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மக்கள் இந்த இடத்துக்கு வரலை அப்படின்னு சொன்னாக்கா போராட்டங்கள் தொடருமா, இந்த இடத்த விட்டு எல்லாரும் காலி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. அதனால் நான் இப்போ அந்த ஏரியாக்குள்ளே போக போகிறேன். எப்படி இருக்குது, நாளைக்கு போராட்டத்துக்குரிய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, அதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்திருக்கா அப்படிங்கிறத யாராச்சும் இருப்பாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல வைக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது, எதுவும் பெருசாக ரிமூவ் பண்ணல, எந்த இடங்கள்லையும் பெருசாக பொருட்கள் எடுத்து அகற்றலைன்னா சொல்லலாம். ஓரளவு இருக்குது, ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. முன்னால் உள்ள ஒரு கொட்டகைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அந்த மீட்டிங்ல வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சம்பந்தமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி தான் போய் பார்க்கணும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே இந்த பயிரிடப்பட்ட சோழ தோட்டம், பயிர் செய்கைகள் எல்லாம் ஒரு சைடு அப்படியே தான் இருக்கு. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இதெல்லாம் நாளை வரைக்கும் இருக்குமா இல்லைன்னா இது தொடருமா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு நைட்டுக்கு தான் நமக்கு புரியும். இங்க பாருங்க, இதுல வந்து நிறைய மிளகாலாம் போட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் வந்து காமிக்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். மிளகாய் செடியிலலாம் நிறைய காய்ச்சிருக்கு, அண்ட் பயத்தங்காய் இருக்குது, சோளம் இருக்குது, பசளி கொடி இருக்குது, அண்ட் வட்டுக்காய் இருக்குது, கத்திரிக்காய் செடி இருக்குது, வெண்டைக்காய் செடி இருக்குது, வெண்டைக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இப்போ இப்படியே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த செடியில் வந்து தக்காளியெல்லாம் காய்ச்சிருக்குங்க, நிறைய காய்ச்சிருக்கு. நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே வந்து பயிர் செஞ்சது தான். தக்காளி செடி வந்து பூத்திருக்கு பாருங்கள், பயங்கரமாக பூத்திருக்கு, நிறைய காய்ச்சி இருக்குது, இன்னும் பழுக்கலை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கொடி இருக்குது, அண்டு இதில் வந்து மிளகாய் செடியெல்லாம் இருக்குது. முழு ரட்டடம் அப்படி தினந்தியில் தீன்னு அறகலே மே தீனோ ஹெட்ட முழு ரட்டடம் என்ன கீழா ஹெட்டா பலாபுரத்து என்ன என்னோட கட்டிய கொடக்கும் ஹெட்ட அப்படி அயங்கன்ன தீன் அத்தினோ தகவென்று தான் என்ன கீழ தீன்னு எட்டு சாவியம் மனோஹரி வேவி ஏக தான் அப்படி பலாபுரத்து இன்னு தவ இதிரியடா தப்பி மேக ரெக்கன அன்னதமாக இதிரியடா பலாபுரத்து. மம கருணாமணி சசிக பிரியாங்கர சில்வா அரகலேட்ட அதட்ட தின 122க்கு வேணுவா மம மீ அரகலேட்டவில் அதட்ட தின 120க்கு வேணுவா எதோ எட்டு விசேஷ தவசா முகத மீ அரகலேட்ட என்ன ஹித பஹால உனிச்சா மெத்தன ஹிட்டியத் அப்படி මේ අයුක්තිය අසාධාරණ මුළු රටේම ජනතාවට දැනිලා තිබ්බා. ඒක හැමෝගෙම හදවත්වල රැඳිලා තිබ්බා. ඒකට හැම හදවත් එකතු වෙන්න ගත්තා. අයුක්තියට අසාධාරණ විරුද්ධව හදවත් නැගී සිටින ගත්තා. ඒක දැනෙච්ච නිසා තමයි එදා අරගලයට සම්බන්ධ වුණේ. අද වෙනකොට 9 වෙනිදා දින බලවත් වෙලා විදාගේ ජනාධිපතිවරයෙක් ගෙදර යවන්න ඉඩ කඩ සැලසුණා.
hidupu Mahinda Rajapaksa kiyana hidupu widayaka janadhipathiwarayek agamathi dhoorey iddi gedara yawanna puluwan kam labuna etoda tawa nama wenidawak elabenawa ithin etoda me rate janathawa me aragale maasa 4k purawata labagatha jayagrahanaya thiyenoda kiyala balanna ona labagatha jayagrahanayekun nathuwa ayuktiya rasadahanata eriwa nagi indala heta 9 winda dinaye dawase janathawata me ayuktiya asadharanaya hamuwe hisa nawa gannona janathawa eken heta me aragala bhumita enne naththam Abi abdi ne kasi abis sak mekar buka pagirim abi balapurut na janata bale tamai balawat adikar ne parlemen tu widaya ke kiena me tuna tamai hilin janata parmadi patte tiena tanak balawat bawe dapatte na balayak insa janata wada puluang janata wada yukti sadar ne wenu yang ekatu yela e bale balawat kerala janata wada garu kerna janata wada isana wada parlemen kati kerga napi e kita mai dai nang kiwi bibita sang wida ana waling මේ අරගල භූමියේ රැඳී ඉඳලා විවිධාකාර අභූත චෝදන අරගල භූමියේ ඉඳගෙන කරගෙන ඒගොල්ලෝ අද විවිධාකාර පාර්ශ්වයන් වලට කැඩිලා ගිහිල්ලා තියෙනවා. ඒක හරි කනගාටුයි. රටේ ජනතාව බුද්ධිමත්. ඒක අපි විශ්වාස කරනවා. එහෙනම් සියලු දෙනාට කියනවා මේ රටේ ප්‍රශ්න ටික ඔබ එදා ඉඳන් දැක්කා. පාර්ලිමේන්තුවේ මහා බැංකුව කොල්ල කාව එකව දැක්කා. ඒ මහා බැංකුව කොල්ල කෑවයි කියපු පාර්ලිමේන්තුවේම දිනේෂ් ගුණවර්ධන අද වර්තමාන අගමැති වෙලා ඉන්නවා. ඒ බැංකුව හොරාගෙන් අගමැතිපත් වීම අරගෙන මේවා මේ රටේ ජනතාව දැනගෙනත් ජනතාව නවත්තන්න වෙන වෙන සංවිධාන හදනවා නම් මේ අරගල භූමියට එන එක නවත්තන්න හදනවා නම් අපි කියන මේ රටේ ජනතාවට අපි දින 180ක් දහසක් තාඩන පීඩන මැද්දේ ඒ මර්ධනයන් වලට යටත් වෙලා අපි මෙතන රැඳිලා ඉඳියා හෙට විශේෂ දවසක් මේ දවසේදී ඔබ අරගල භූමියට ආවොත් ඔබ බලාපොරොත්තු වෙන යුක්තිය සාධාරණ ඉෂ්ට කරගන්න පුළුවන් ඒක ලැබෙනවා ලැබෙනවා ලැබෙනවාමයි ජනතා පරමාධිපත්‍යය බලවත් වෙනවා වෙනවා වෙනවාමයි ඒ නිසා අපි හෙට උදෑසන හෙට දවස පුරා බලාගෙන ඉන්නවා ජනතාව මෙතනට එදා ආවට වඩා එයි අපි විශ්වාස කරනවා ගිය පාරාවේ ලක්ෂ 15ක් 25ක් වගේ ප්‍රමාණයක්. හැබැයි මේ රටේ ඉන්නේ එච්චරද? ජාති ආගම් කුල බේද පැත්තකට දාලා ඇඳන් ඉන්න දේශපාලන ඇඳුම ගලවලා දාලා. මේ අයුක්තිය අසාධාරණට එරෙහිව ජනතාව නැගිට්ටොත් ඉස්මතු වුණොත් එකතු වුණොත් තමයි මේ පාලකය කියන හොරු රැළ හිරගෙදරට යවලා ජනතාවගෙන් කොල්ල කාපු සෑම සතයක්ම නැවත ජනසතු කරලා ජනතාවට වගේ කියන ගරු කරන පාලන ක්‍රමයක් ඇති කරගන්න පුළුවන්. ඒ වෙනුවෙන් තමයි අපි දින 120ක් මේ විදියට සුදුසු කල් වෙනකම් බලාගෙන හිටියේ. ඒ නිසා හෙට තමයි අවසාන දවස අවසාන මෙහෙයුම අපි සාමකාමී අරගලයක යෙදුනේ අපි ආදරේ අරගලය කරේ ඒ නිසා මේ රටේ පුරවැසියන්ට කියනවා සාමකාමීව ආදරේ අරගලය ජය ගන්න පාර කියන්නම් එන්න අරගල භූමියට ආවොත් මේ අරගලය ජයග්‍රහණය කරන එක කරනවාම තමයි ඒ නිසා ජනතාවට කියන ඔබ එන්නේ නැත්නම් ඔබ එන්නේ නැත්නම් අපි තවදුරටත් රැඳිලා බලක් නැහැ හැබැයි මේ අරගලය ඉවර වෙන්නේ නැහැ ඒකට තව කල් ගත වෙයි මොකද රනිල් රාජපක්ෂ මර්ධනය කරලා හිරගෙදරට අරගෙන තරුණයන්ව අපි හිතමු පැහැරගෙන ගිහිල්ලා වෙන වෙන වෙඩිකරුව දම්මල වෙඩිදලා මරවල මේ අරගලය නවත්තන්න පුළුවන් කියලා හිතනවනම් ඒක ගෝඨාභය රාජපක්ෂට වුණා වගේ මම්මුලාවක් රනිල් වික්‍රමසිංහලත් වෙනවා රනිල් රාජපක්ෂලත් වෙනවා ඒ නිසා ධර්මයේ විතරයි මාර්ගය මේ ප්‍රශ්න වලින් විසඳන්න ජය ගන්න ඒ නිසා සියලුම පුරවැසියන්ට තමන් අදාන ශාස්ත්‍රවරයාගේ නාමෙන් මේ අයුක්ති අසාධාරණය තම ශාස්ත්‍රවරයාට කියලා යාඥා කරා නම් කන්න ලව් කරා නම් මෙන්න තියෙන අවස්ථාව ගිය නම වෙනිදා බලවත් වෙලා හිටපු විධායක ජනාධිපතිවරයෙක්ව අධිකරණයේ පාර්ලිමේන්තුව දෙකටම උඩින් හිටපු විධායක ජනාධිපතිවරයෙක්ව ගෙදර යවුවා මෙන්න මේ නම වෙනිදා එනවා මේ රටේ පුරවැසියට උවමනාව තියෙනවා නම් දැනගන්න හැමෝම මේ පණිවිඩය සියලු පුරවැසියන් එක්ක බෙදා ගන්න එකමුතු වෙන්න එන්න අරගල භූමියට හෙටට දින 123 වෙනවා පළවෙනි අවස්ථාව දෙවෙනි අවස්ථාව මේ තුන්වෙනි අවස්ථාව මේ අවස්ථාව ජයග්‍රහණයෙන් කෙලවර කරන්න විජයග්‍රහණය කරන්න ඔබ එනකන් අපි බලාගෙන ඉන්නවා අරගලයට ජය වේවා කියලා අන්තිම මොහොතේදී කියනවා මේ වෙලාවේ එකතු වෙන්න එකමුතුකම තමයි බලය සහ ජනතා පරමාධිපත්‍ය බලයට ඉහළින් යන කිසිදු බලයක් නැහැ මුළු ලෝකයක් මවිත කරන ඒ ජනතා පරමාධිපත්‍ය බලය අපි ගාලු මෝදර අරගල පිටියේ බලවත් කරන්න මේ නම වෙනදත් බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා සියලු පුරවැසියන්ගෙන් කරන ඉල්ලීම ඔබට ඔබට නිර්භීතව අයුක්ති රසාදානට එරෙහි අනන ගන්න පුළුවන් නම් නැගින්න පුළුවන් නම් මේ අවස්ථාව බෑර හරින්න එපා හෙට දවසේ අනාගතයේ ඔබේ දුවා දරුවාගේ ජීවිතය අනාගතය තමයි මේ සුරක්ෂිත කරන මේ අරගලේ විජයග්‍රහණය කරන්න කියලා ඉල්ලීම කරමින් අපි බලාපොරොත්තු වෙන ජනතාව ඒ කියලා නාව අපි මේ අරගල භූමියේ ඉවත් වෙලා යනවා අරගලයට ජය වේවා ඉදක මුන්නාඩි பேசினவங்களோட நீங்க விஷுவல் வந்து பார்த்திருப்பீங்க உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்லணும் அவங்க வந்து ரொம்ப பயப்படுறாங்கங்க அவங்க வந்து பக்கத்துல குளிக்கும் போகும்போது வெளிய வந்து பாத்ரூம் போகும்போது அந்த பக்கம் பீச் சைடு போகும்போது அவங்கள வந்து நிறைய பேர் கவனிக்கிறதா சொல்லிருந்தாங்க நிறைய விஷயம் அவங்க வெளிப்படையா பேசல எங்களோட ஆஃப் கேமரா வந்து பேசிருந்தாங்க என்னன்னா இந்த கோல்ஃபேஸ்ல வந்து சில டெட் பாடி வந்து இருந்தது கண்டுபிடிச்சாங்க இல்லையா யாருன்னு தெரியல சடலங்கள் வந்து இங்க கண்டெடுக்கப்பட்டதுன்னு செய்திகளை நம்ம பார்த்திருப்போம் அந்த மாதிரி சில சடலங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் உள்ள மோச்சரியில் இருந்த
இடம் தெரியாத சில பாடிஸை தான் இங்கே கொண்டு போட்டிருக்காங்க. ஏன்னா மக்களை வந்து பயங்காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணாங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதோட நைட்டில் 11 o'clock அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வெள்ள வேன் வந்து அதிகமாக சுற்றுறதாகவும் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் நாங்கள் இங்கே இருக்கோம், நாளைக்கு நீ மக்கள் எல்லாம் வாங்க, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம வந்து போராடணும், இந்த அரசாங்கம் வந்து மக்களை ஏமாத்திட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சிங்கள மொழியில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. பக்கத்தில் வந்து சுஜாத தம்ம தேரர் இருந்தார். சுஜாத தம்ம தேரர் வந்து இன்னைக்கு காலையில் சொல்லியிருந்தார், நாளைக்கு வந்து மக்கள் வரலைன்னா போராட்டத்தை கைவிட்டுருவோண்டு. சுஜாத தேரருக்கு ரொம்ப வந்து சுகமில்லாமல் இருந்ததன் காரணமாக அவரோட பேச முடியல, ஆனால் பக்கத்தில் அவர் தான் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஸோ இன்னொரு ப்ரொட்டஸ்ட்டு பண்ணவர் தான் எங்களோட பேசியிருந்தாங்க. ஸோ இதுதான் நடக்குது. இப்போது நாளைக்கு வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி மக்கள் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. பலர் இங்கேருந்து போயிட்டாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க, நாங்கள் காமிச்சிருந்தோம் உங்களுக்கு. அப்படியே உள்ளே இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி செயலகம் தெரியுது, உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நம்ம எப்பயுமே முன் சைடில் இருந்தால் எடுப்போம். இந்த இடத்துல பல பாதுகாப்பு படை வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. காவல்துறையினருடைய பேருந்துகள் நிறைய இருக்குது. நீங்கள் பாருங்கள் அந்த பக்கம், அந்த பக்கம் பாருங்கள், பீச் சைடு பாருங்கள், நிறைய இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து போராட்டங்கள் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிற மத்தியில் ஆனால் இந்த இடத்த வந்து பாதுகாப்பு பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸார் வந்து இங்கே இருக்காங்க. இப்போ இதுதான் வந்து போராட்டக்காரர்கள் இருக்கிற அந்த இடம், அதாவது கோட்டா கோகம். பெருசாக ஆட்கள் வந்து இங்கே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஒரு 100 பேர் அளவு தான் இங்கே இருக்காங்க. பின்னாடியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க. பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்க ஒரு சைடு, போராட்டக்காரர்கள் இருக்காங்க ஒரு சைடு. நாளைக்கு மக்களுடைய அந்த வருகையை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமும் இருக்கு. வணக்கம் எல்லாத்துக்கும். நான் வந்து இப்போ அறகலை பூமியிலேருந்து தான் பேசுகிறேன். என் பேர் முகமது உமேர். நான் இப்போ என்ன சொல்கிறேன்டா, இந்த வாரம் 9ஆம் தேதி நாளைக்கு எல்லா மனுஷருக்கும் இங்கே வாரத்துக்கு தான் நானும் அழைப்பிட்டுறேன். நானும் ஒரு பட்சியும் இல்லை, நான் ஒரு அந்த பார்லிமெண்டேரியன் பின்னுக்கு வேலை செய்கிறாலும் இல்லை, நான் பொதுவாக ஒரு மனுஷன் மட்டும்தான், இந்த நாட்டு மனுஷன் தான். இப்போ நாங்கள் 4 மாதமாக இங்கே இருக்கிறோம். ஏன், இந்த நாடு தோத்த நாடை வெத்த வைக்கிறதுக்கு மட்டும்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே அறகலைக்கு வந்து 9ஆம் தேதி இந்த கேஸ் எல்லாம் மடிக்க போகலை, அதில் ஒரு 7-8 உசுறு போச்சு. அந்த உசுருக்கா வேண்டி சரி இந்த மனுஷர் இந்த நாட்டுக்கு உதவி செய்கிறதுக்கு வரணும்னு வேணுண்டா, அந்த உம்மா அப்பாவுக்கு, அந்த பெத்த ஆட்களுக்கு, அந்த ஃபேமிலி ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கை துரோகமாக பெற்றப்படாது. இந்த அறகலை நாங்கள் அவங்களுக்கு சுட்டி சரி செய்வோம். இதில் தமிழாக்களும் செத்து போனாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், முஸ்லீமாக்கள்டா இல்லை இன்னமும், அது போதாதுக்கு. ஆனால் துவாலே அவிக்கிறாங்க நிறைய முஸ்லீம்ஸுக்கெல்லாம் தமிழ்ண்டு இல்லாமல். அப்போ இவங்க அவ்வளோ பேர்த்தையும் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், அவங்களுக்காக வேண்டி சரி நாங்கள் நாளைக்கு இருப்போம், தொடர்ந்தும் இருப்போம். மனுஷருக்கு எல்லாத்துக்கும் நான் விருப்பு கொடுக்குறேன், கட்டாயமாக வந்து இந்த நாட்டுக்கு நீங்கள் உதவி செய்யறதுக்கு சரி வாங்க. நன்றி. அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கோ ஹோம் கோட்டா அப்படி இருந்துச்சு இந்த இடத்துல, இப்போ கோ ஹோம் ரணில் இருந்துட்டு பாருங்க. ஸோ கோட்டா கோ கம அப்படிங்கிற இடம் வந்து பலரால் பேசப்பட்டது, பலரால் உச்சரிக்கப்பட்டது. ரொம்ப பேசுபொருளான ஒரு இடத்தோட முற்றுப்புள்ளி நாளைக்கு வருமா, அதுக்குரிய முடிவு நாளைக்கு வருமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. எல்லா மாதத்துடைய 9ஆம் தேதி ஏப்ரல் டு ஜூலை வரைக்கும் 9ஆம் தேதி வாழ்க்கையில் மறக்க முடியாது, இலங்கை வரலாற்றில் வந்து மறக்க முடியாது. அதே மாதிரி ஆகஸ்ட் 9ஆம் தேதி என்னென்ன பிரச்சனை வர இருக்குமான்னு தெரியல. போராட்டக்காரர்கள் நாங்கள் போராடுவோம்னு சொல்கிறாங்க, ஆனாலும் அவர்களுடைய பேச்சில் கொஞ்சம் லைட்டாக பயம் இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி தான், நைட்டில் இங்கே நடக்கிற வாகனங்கள் நடமாடுவதை பார்க்கும் பொழுது, இல்லைனா வந்து இங்கே கன் ஷூட் நடக்கிறத பார்க்கும் பொழுது, அடையாளம் இல்லாத சடலங்கள் வந்து இந்த கடற்கரையில் மிதக்கும் பொழுது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது லைட்டாக நம்ம பயங்காட்டணும் அப்படின்னு வந்து இந்த அரசு நம்மளை நினைக்கிது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையிலையும் நாளைக்கு மக்களை நீங்கள் வந்து பயப்படாமல் வாங்க, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வந்து நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய முயற்சிகள் வந்து தோல்வி அளிக்காது அப்படிங்கிறது நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லும் பொழுது. ஸோ எதுவாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு முடிஞ்சால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து நேரடியாக தகவல்களை வந்து நாங்கள் தரத்துக்கு காத்துட்ருக்கோம். அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், வன்முறைகள் இல்லாமல் சமாதானமான முறையில் நல்ல விதமாக போராட்டங்களை தொடர்வோம், நல்ல விஷயங்களாக நல்ல விதமாக வந்து போராடி பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும், ஸோ நாளைக்கு இப்போ 8ஆம் தேதி நைட் ஆகிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்து நம்ம எல்லோரும் உங்கள்
சந்திக்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய கேமராமேன் விது மற்றும் அரவிந்தன் அவர்களுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணிட்டு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.